சும்மா அதை வந்து இவர் ஊழல் இவர் ஊழல். தம்பி அண்ணாமலையே, நீங்கள் திமுக மந்திரிகள் அமைச்சர் அந்த உறுப்பினர் அவருடைய சொத்து பட்டியல் ஊழல் கணக்கை வெளியிடுறாரே ஒழிய, அதிமுக வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டாரே. அது கட்சி, அந்த கட்சி புனித கட்சி மாதிரியே கட்டுறப்படி, கரைபிடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் மாதிரியே கட்டுறப்படிய. நீங்கள் கூட்டணி வச்சா விட்டுருவிய, கூட்டணி இல்லைன்னா அது பண்ணுவீங்க. உங்கள் கட்சியில் தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த ரவுடிஸ் அதாவது சமூக குற்றச்செயல்களில் ஈடுபட்டவன்லாம் உறுப்பினராக இருக்கானா இல்லை சேர்ந்துருக்கானா? நீ வா கட்சிக்கு வா, உன் வழக்கெல்லாம் ரத்து பண்ணிடு, இப்படி சேர்த்து 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 கொண்டு போயிட்டு இருக்கீங்க. நேர்மையாளன்லாம் எல்லாத்தையும் பேசணும். அது அது பா இல்லை என்ன சொல்கிறது, அது என்ன நட்டம் வந்தாலும் சரி இல்லை எது வந்தாலும் சரி இது சரியாக பேசணும், சரியாக தான் பேசிடணும். கொடநாடு கொலை வழக்கே என் தம்பி பேசுறது இல்லையா அண்ணாமலை? கொடநாட்டில் கொலை நடந்தது உண்மையாக இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கள். நீங்கள்லாம் சொல்லுங்கள், பத்திரிகையாளர்கள் செத்துருக்கான், 6 பேர் செத்துருக்கான், கொன்னது கொண்டிருக்கான், 6 பேர் செத்துருக்கான், கொன்னது யார், செத்தது யார், ஏன் கொன்னாங்க, எதுக்காக செத்தா, அதை பேசணும்ல. ஒரு நாடு ஒரு முதலமைச்சர் இருக்கிற வீட்டில் போய் கொலை பண்ணியிருக்காங்க, அதை பார்த்து பேசுறதே இங்கு அவர் வெளியிட்டுமே. நான் சீமானனுக்கு சொல்றது ஒன்னே ஒன்றுதான், நான் வெளியிட்டு பேசுறேன். அதாவது என்னுடைய கை வந்து அடுப்புக்குள்ள இருக்கு, கை நான் சூட்டா வச்சிருக்கேன், நான் பேசுறேன். வெளியிடாமே என் கருத்து சொல்லணும். சரி நீங்க வெளியிடுங்களே, பாரதிய ஜனதா கட்சி ஒரு கட்சி மேல வெளியிடுதுன்னு குற்றம் சுமத்துற சீமானன், நீங்க வெளியிடுங்க, நான் வேண்டான்னு சொல்றேன்னா. அதனால சீமானனுக்கு அன்பான வேண்டுகோள், உங்களை உங்களை வெளியிட வேண்டாம் என்று நான் தடுத்தேனா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சீமானன் வெளியிட்டோம், நாங்க ரிஸ்க் எடுத்து வெளியிட்டு பேசணும். அதுல குற்றம் குறைகள் சொல்ல இல்லைன்னு சொல்ல, பட் சீமானன் ஒண்ணுனாச்சு வெளியிட்டு இருக்காரு அப்படிங்கறத என்னுடைய கேது. பாரதிய ஜனதா கட்சி பை அவர் வெரி நேச்சர் பார்ட்டி பாத்தீங்க அப்படின்னா, ஓகே ஐஎஸ்ஆர்ஓ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்ததுக்கு பதிலுக்கு வர்றேன். இன்னைக்கு இவங்க காங்கிரஸ்காரங்க சொல்றாங்க இல்லை நேரு நாட்டுக்கு, மோடி ஐயாவை பொறுத்தவரை நம்முடைய ஆட்சியினுடைய சிறப்பம்சமே எந்த துறைக்கு பட்ஜெட்ரி சப்போர்ட் கொடுக்கணுமோ அந்த துறைக்கு நம்ம கொடுக்குறோம். ஐஎஸ்ஆர்ஓக்கு ஒரே ஒரு டேட்டாங்க, கடந்த 9 வருஷத்தில் பிரைவேட் சேட்டலைட்டு மொத்தமாக நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது 442, 9 இயர்ஸில் பிரைவேட் சேட்டலைட் லான்ச் பண்ணது. ஐஎஸ்ஆர்ஓ மட்டுமே 389 லான்ச் பண்ணிருக்கு. ஐஎஸ்ஆர்ஓ மட்டுமே கடந்த 9 ஆண்டுகளில் 389 பிரைவேட் சேட்டலைட் அவுட் ஆஃப் 442. ஏன்னா ஐஎஸ்ஆர்ஓனுடைய பட்ஜெட்ரி சப்போர்ட் இப்ப பாத்தீங்கன்னா அதை பல மடங்கு மோடி அவர்கள் உயர்த்தி விட்டார்கள். நீங்க 3க்கு போ சந்திராயன் 3, சன்னுக்கு போ ஆதித்யா, மனுஷனை கூட்டிக்கிட்டு மேல போ கங்காயன், இந்த மாதிரி ஒரு ஒரு திட்டமா மோடி வெளியிட்டே இருக்காங்க. இதுல காங்கிரஸ் டைம்ல கிட்டத்தட்ட ஒரு 70,000 கோடி பெட்ரோல் சப்சிடி இருந்துச்சு, ஆனா ஐஎஸ்ஆர்ஓ கொடுக்கப்பட்ட பணம் வந்து 1,000 கோடி ரூபாய்க்கு கீழே. இன்னைக்கு ஐஎஸ்ஆர்ஓ பார்த்து நம்ம கை தட்டுறோம், சூப்பர்னு சொல்றோம். பட்ஜெட்டை கொடுத்த ஐஎஸ்ஆர்ஓ இன்னும் ப்ளூட்டோ வரைக்கும் போவாங்க, பட்ஜெட்டே கொடுக்காம சப்சிடி சப்சிடின்னு உட்கார்ந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய அரசை பொறுத்தவரை சப்சிடி எங்க தேவைப்படுதோ அப்பதான் கொடுக்கும். உண்மையாலும் இது வந்து அவங்களுக்கு பிஞ்சு வந்துருச்சு. பெட்ரோல் டீசல் எந்த ஐஓசி நிறுவனமும் லாபகர நோக்கத்தில் இல்லை, லேண்டிங் காஸ்ட் பிளஸ் ப்ராசஸிங் ஃபீ, அதை தாண்டியும் மக்களுக்கு கஷ்டம் வருதா? போன தீபாவளிக்கு 10 ரூபாய் 7 ரூபாய் குறைச்சாங்க. இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு 250% கேஸ் விலை ஏறியும் மத்திய அரசு மேனேஜ் பண்ணி அது இன்னும் மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துதா? 200 ரூபாய் சப்சிடி. ஸோ நம்மை பொறுத்தவரை சப்சிடி என்பது கடைசி வாய்ப்பாக மோடி அரசு கடந்த 9 ஆண்டு காலமாக கொடுக்கறாங்க. முடிஞ்ச வரைக்கும் அரசு கண்ட்ரோல் பண்ணும், முடியாத பட்சத்தில் சப்சிடி கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா முக்கியமான துறைக்கு போகக்கூடிய பட்ஜெட் சப்சிடியில போகக்கூடாது அப்படிங்கிறது மோடி ஐயாவுடையது. பாரத் பரிமலா யோஜனால 5 லட்சம் கோடி போகணும், கத்தி சக்தி 20 லட்சம் கோடி, ஏன்னா அடுத்த கட்ட போர்ட்டு விமான நிலையங்கள் ரோடெல்லாம் கட்டணும். ஐஎஸ்ஆர்ஓக்கு 1,000 கோடி ரூபாய் பட்ஜெட் போகணும். இதை போன்ற நிறுவனத்திற்கு பட்ஜெட் போனாதான் அடுத்த கட்ட இந்தியாவை கட்டமைக்க முடியும் என்பது இது. ஆனால் காங்கிரஸ் மைண்ட் செட்ல இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மைண்ட் செட் என்பது முற்றிலும் மாறப்பட்டது.